அவள் விண்ணப்பிக்கின்றாள், ஆண்டவரிடத்தில் முறையிடுகின்றாள். அந்த ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம், மூன்றாம் அதிகாரம், மூன்றாம் அதிகாரம், மூன்று அதிகாரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்து பார்க்கின்ற பொழுது இவைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்னாள் கடவுளர்களை முறையிடுகின்றாள். முறையிடுவது மாத்திரம் அல்ல, விண்ணப்பிப்பது மாத்திரம் அல்ல, வெகு நேரமாக she not only prayed but she persisted in prayer. விடாமுயற்சியுடன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் தன்னை ஒப்புவிக்கின்றாள். அவளுக்கு இருந்த விசுவாசம் தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு உச்சுகின்றாள். All of her burdens she brings to God. சமுதாயம் அவளை நிராகரிக்கின்றது, உறவுகள் நிராகரிக்கின்றார்கள், அவமானங்கள் இவைகளுக்கு மத்தியில் கடவுளிடத்தில் தன்னுடைய மார்களை இந்த பெண்மணி ஊற்றுகின்றதை நாம் பார்க்கின்றோம். விண்ணப்பிப்பது மாத்திரமல்ல, ஒரு பொருத்தனையும் அவள் செய்கின்றார். இவள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பொருத்தனையும் செய்கின்ற வழியிலும் அவளுடைய விசுவாசம் எத்தனை உறுதியாக இருக்கிறது என்பதை மீண்டுமாக இங்கு நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். அதன் பிறகு அவள் பாடுகின்ற அந்த புரட்சிகரமான ஒரு கீதம், இந்த ஒரு பாடலானது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னாளை இறைவன் நினைவு கூறுகின்றார் என்று நாம் சற்று வரலாற்றை கவனிக்கின்ற பொழுது, It was the time where there was lack of revelation. ஆண்டவருடைய வழிபடுத்துதல் இல்லாத ஒரு தருணத்திலே அன்னாளை இறைவன் நினைவு கூறுகின்றார். அன்னா வழியாக ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற போகின்றது. எந்த விதமான கர்த்தருடைய வழிபடுத்துதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த பெண்மணியை கடவுள் தெரிந்து கொண்டு நினைவு கூர்ந்து அவள் வழியாக சமூகையை தீர்க்க இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரை இறைவன் உண்டாக்க போகின்றார். எனவே முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய வழிபடுத்துதல் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அன்னால் கடவுள் மீது விசுவாசம் வைத்திருக்கின்றாள். கடவுள் அன்னாலை நினைவு கூறுகின்றார். It was a time where there was a lack of revelation from God. ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது என்று சொல்லி அங்கு போடப்பட்டிருக்கின்றது. அன்றைய வார்த்தைகள் மக்களுக்கு கிட்டாத ஒரு சூழ்நிலை அன்னால் இறைவன் மீது விசுவாசம் வைத்திருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பஞ்சம் என்கின்ற நிலை ஆமோஸ் எட்டாம் அதிகாரத்திலே அந்த தீர்க்கல் கூறுகின்ற வண்ணமாக பதினோராம் வசனம் பன்னிரெண்டாம் வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். There was a famine for the word of God. ஆண்டவருடைய வார்த்தை மக்களுக்கு கிட்டாத அளவிற்கு பஞ்சம் என்று சொல்லி அந்த தீர்க்கல் மிகவும் ஆழமாக தெளிவாக உரைக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னாள் இறைவன் மீது விசுவாசம் வைக்கின்றாள். இறைவன் அன்னாளை நினைவு கூறுகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அங்கிருந்த சமூக சூழல் மக்கள் அவர்களுக்கு பிடித்த நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்த சூழ்நிலையில் அன்னாள் இறைவன் மீது விசுவாசம் வைக்கின்றார். அவரவருக்கு எது சரி என்று பட்டதோ அதை செய்து வந்த காலங்கள், கர்த்தருடைய திட்டத்தை நிராகரித்த காலங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 25 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், எவ்விதமான மனிதர்கள் தங்களுடைய வசனத்தை நிராகரித்து தங்களுக்கு சித்தமான வழியிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் 12 வசனத்தை கவனிக்கின்ற பொழுது, கர்த்தரை அறியாதவர்களாக அந்த ஒரு நிலையிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்த சூழ்நிலை மத்தியில் அன்னாள் கடவுள் மீது விசுவாசம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கும் கர்த்தருக்குரிய காரியங்களுக்கும் மிக முக்கியமாக கர்த்தருடைய ஆலயத்திற்கும் அந்த பக்தி மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அன்னாள் கடவுள் மீது விசுவாசம் வைத்திருந்தார். கர்த்தருடைய ஆலயத்தை அதனுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இயலாத நிலையிலே மக்கள் பரிசுத்தத்தை குறைத்து வந்த காலத்தில் அன்னாள் கடவுள்
பக்ஷியுடன் தன்னுடைய விண்ணப்பத்தை எழுதுகின்ற ஒரு பெண்மணியாக அவளை நாம் கவனிக்கின்றோம். இவ்விதமான ஒரு வரலாற்றின் சூழ்நிலைகள் மத்தியில் இந்த பெண்மணியானவள் நிந்தனைகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில், நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில், எதுவிதமான நம்பிக்கையும் இல்லை என்கின்ற சூழ்நிலை மத்தியில் அவள் கடவுள் மீது வைத்திருந்த அவளுடைய விசுவாசம் இந்த ஒரு புரட்சியின் விகிதத்தை அவளால் நாட முடிகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த கீதத்தின் வழியாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், இது ஒரு வெற்றியின் கீதமாக ஆண்டவருடைய செயல்பாடுகளை எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வெற்றியின் கீதமாக இந்த கீதத்தை நாம் கவனிக்கின்றோம். இறைவனை முழுமையாக இறைவனுக்குரிய மாட்சியை செலுத்துகின்ற ஒரு கீதமாக இதை நாம் கவனிக்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியின் கடைபூர்தலை இங்கு நாம் பார்க்கின்றோம். ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே அவள் உரத்த சத்தமாக கூறுகின்ற காரியம், உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகின்றேன். It was a song of praise to God. It was a song of happiness, joy, joy in completeness. Why? Because of the very intervention of God in delivering his people. அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது இப்போது சாங் ஆஃப் எக்ஸால்டேஷன், ஆண்டவரை உயர்த்துகின்ற ஒரு கீதமாக அன்றாடும் கீதத்தை நாம் கவனிக்கின்றோம். அதே இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் போக்கம் நாம் பார்க்கின்றோம். கர்த்தரை போல் பரிசுத்த ஒருவரும் இல்லை, வேறொருவரும் இல்லை, அவரை போல் கண்மலை இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய மேன்மையான உயர்வான மாட்சிமையான நிலையை இந்த பெண்மணி பாடுகின்றதை நாம் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த கீதம் அண்ணாளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் கவனித்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த பெண்மணி கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா அவமானங்கள் மத்தியிலும், நம்பிக்கை இல்லை என்கிற சூழ்நிலை மத்தியிலும் அவளுடைய விசுவாசம் பற்றுறுதி உறுதியாக நிலைத்திருந்ததன் நிமித்தமாக, கடவுளை அவள் நன்கு புரிந்திருந்த நிமித்தமாக, கடவுளுடைய செயல்பாடுகளை அவள் நன்கு புரிந்தது நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு கீதத்தை இந்த பெண்மணியால் பாட முடிகிறது. மாத்திரமல்லாமல் இந்த பாடலின் வழியாக ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய கரிசனை, ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய உடன்படிக்கை, அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கீதமாக இருக்கின்றது. எனவேதான் அட்வென்ட் காலங்கள் என்று சொல்லி நாம் கொண்டாடுகின்ற வேளையில் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகின்ற காலங்களாக இந்த காலங்களை நாம் கொண்டாடுகின்றோம். The season of Advent, it is a celebration of God's promises in the life of his people. God's intervention in history. It is a reminder, even as we celebrate, it is a reminder that God has been thoughtful and faithful in the lives of the chosen ones. As a covenant to God, உடன்படிக்கை நிறைவனாக தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகின்ற ஆண்டவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகின்ற ஆண்டவர், நம்பிக்கையாய் காத்திருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகின்ற கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதான, எனவே அதன்படியாக நாம் கொண்டாட வேண்டும். அருமையான பாடல்களை நாம் பாடுவோம், கொண்டாடுங்கள், குடி வாருங்கள், பாடி முடியுங்கள் என்று சொல்லி, வரவேணும் எனது அரசே என்கின்ற அந்த சத்தியம் ஆண்டவரை மெய்யாகவே அரசனாக நாம் ஏற்று அவரை வரவேற்கின்றோம். இந்த உலகத்திற்கு இரட்சகராக பிறந்த அரசு, நம்மை சந்திக்க வந்த ஆண்டவர், அவரை அவருடைய பிறப்பினை மீண்டுமாக நாம் நினைவு கூறுகின்ற வண்ணமாக அந்த ஒரு பிறப்பை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடத்தக்கதாக நம்மை ஆயுதப்படுத்துகின்ற காலங்கள். How are we going to celebrate the coming of the King of Kings in our midst? ராஜாவின் ராஜா நம்மை சந்திக்க வந்திருக்கின்றார் என்பதை ஒரு பண்டிகையாக நாம் கொண்டாடத்தக்கதாக எப்படிப்பட்ட ஆயத்தங்களுக்குள்ளாக நாம் நடந்து வருகின்றோம். சூழ்நிலைகள் நமக்கு தடையாக இருக்கின்றதா? இங்கு நாம் கவனிக்கின்ற பொழுது
அண்ணாவுடைய கீதத்தின் வழியாக எவ்விதமாக வாக்கு சத்தங்கள் நிறைவேறுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். கடவுளுடைய கிருபை, அவருடைய முடிவில்லாத இரக்கத்தை இங்கு நாம் கண்டுகொள்கின்றோம். எவ்விதமாக அண்ணாவை கடவுள் நினைவு கூறுகின்றார், விண்ணப்பங்களை நிராகரிக்கின்ற இரவன் அவர் அல்ல என்பதை இங்கு நாம் கண்டுகொள்கின்றோம். சமுதாயம் நிராகரிக்கின்ற வழியிலும் கடவுள் அனைத்துக் கொள்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். கடவுள் மீது பற்றுறுதியாக இருக்கின்றவர்கள் ஒருபோதும் வெட்டப்பட்டு போவதில்லை என்பதை இந்த கீதத்து வழியாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். எனவே அந்த சத்தியம் நாம் கொண்டாடும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற, உயிரூட்டுகின்ற கீதமாக இந்த கீதத்தை நாம் கவனிக்கின்றோம். தள்ளாடினவர்கள் இடைக்கட்டப்படுவார்கள், கர்த்தர் உயிர்ப்பிக்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்று சொல்லி இவள் பாடுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கவனிக்கின்ற பொழுது நம்பிக்கையை ஊட்டுகின்ற வசனங்களாக இவர்களை நாம் கவனிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டு நற்செய்தியின் பகுதியை நாம் கவனிக்கின்ற பொழுதும் கூட இரண்டு பேர்கள் சந்தித்துக் கொள்கின்றார்கள். மரியாளும் எலிசபெத்தும் அவருடைய சந்திப்பு, அதை குறித்து நாம் வாசிப்போம். அந்த சந்திப்பு நிறுத்தமாக ஒருவரை ஒருவர் அவர்கள் வாழ்த்திக் கொள்ளுகின்றார்கள். அந்த சந்திப்பு ஒரு களிப்பு கொண்டு வருகின்றது, மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றது. எலிசபெத் வயதில் இருந்த பிள்ளை களிப்பால் புள்ளிச் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அது தொடர்ச்சியாக வருகின்ற மரியாதையின் கீதமும் ஒரு புரட்சியின் கீதமாக நாம் கவனிக்கின்றோம். அருமையாக மரியாள் இறைவனுடைய செயல்பாடுகளை உணர்ந்து உரத்த சத்தமாக தங்கிய கீதத்தை அவள் பாடுகின்றாள். மேட்டுமையானவர்களை ஆண்டவர் கீழே தள்ளுகின்றவராக, ஒரு சமமான நிலையிலே சமுதாயத்தை கொண்டு வருகின்றவராக, அப்படித்தான் இறைவனுடைய ராட்சியம் இருக்கும், சமத்துவம் என்கின்ற நிலையிலே ஏழை இல்லை, பணக்காரர்களை பசி என்றும் இல்லை என்கின்ற வண்ணமாக இறைவனுடைய ராட்சியம் ஸ்தாபிக்கப்பட போகின்றது என்பதை உணர்ந்த பெண்மணி இறைவனுடைய செயல்பாடு வரலாற்றில் எப்படியாக இருக்க போகின்றது என்பதை உணர்ந்த அவள் She thinks about the sovereignty of God, கர்த்தருடைய இறைவனுடைய வல்லமை குறித்து அவள் பாடுகின்றார். God is in control. நம்பிக்கையாக மெஸ்ஸியா வருவார், இதை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி நம்பிக்கையாக எதிர்நோக்கி இருந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கின்ற வண்ணமாக அவர் மெஸ்ஸியா வரப்போகின்றார் என்பதை குறித்து அந்த ஒரு சத்தியத்தை மரியாள் இந்த கீதமாக பாடுகின்றார். It was a song that really brought hope to all the people who were anticipating the coming of the Messiah. அப்படியாக நான் பார்க்கின்ற பொழுது இந்த சந்திப்பு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு களிப்பு, ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகின்ற சந்திப்பாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பண்டிகையின் காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து வருகின்றோம். பண்டிகைக்குரிய ஆயத்தங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள போகின்றோம். ஒருவரை ஒருவர் நாம் சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்பு மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கொண்டு வருகின்ற நிலையிலே என்று ஒன்று இந்த காலவரையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா கட்டாயமா யாரை பத்தி பேசுவாங்க? இன்னொரு மூன்றாவது ஆள் இல்லையா, இயல்பான ஒரு நாகரிக சமாதம். ரெண்டு பேர் சேர்ந்தா கண்டிப்பா மூன்றாவது ஆள் பத்தி நம்ம பேசுவோம். நல்லதோ கிட்டதோ அப்போ நமக்கு ஒரு மனசுத்தி இல்லை. ரெண்டு லேடிஸும் சேர்ந்து பேசுறாங்க, என்ன பேசுவாங்க? உங்க வேலை நல்லா இருக்கு, எங்க வாங்க, எந்த கடையில வாங்கின உடனே வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்காரருக்கு சொல்லிட்டு அந்த கடையில இந்த கலர் வேலை தான் வேணும் அப்படின்றீங்களா? இல்லையா, நீங்க தான் ரொம்ப நல்லவங்க. வீட்டாயாக்கெல்லாம் செலவே இல்லை, யாரும் செலவு பண்ண போறது இல்லை, நீங்க யாரும் உண்மை ஒத்துக்கல இல்லையா? இந்த பண்டிகைக்கு உங்களுக்கு யாருக்குமே சாரியம் இல்லை. யோசிச்சு பாருங்க பிரியமானவர்கள், ஒருவரை ஒருவர் நாம் சந்தித்து வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கின்றோம். அந்த வாழ்த்துக்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்த்துக்களாக,
சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்கின்ற வாழ்த்துக்களாக, ஒரு கழிப்பு, ஒரு மகிழ்ச்சி நிறைவை நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற வாழ்த்துக்களாக, அந்த ஒரு சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா? மரியாதை எழுத்துவர் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது இருவது மாதம் இணைந்து கடவுளை உயர்த்தினார்கள், கடவுளை மேன்மைப்படுத்தினார்கள், கடவுளுக்குரிய மாட்சிமையும் கனத்தையும் செலுத்தினார்கள். இன்றைக்கு நம்முடைய உரையாளர்களை நாம் கவனித்து பார்ப்போம். Our meeting with one another, are we exalting ourselves or are we exalting God who is in our midst? கடவுள் நம் மத்தியில இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து அவரை நாம் உயர்த்துகின்றோமா, அல்லது நம்முடைய சுயத்தையே நாம் உயர்த்தி கொண்டிருக்கின்றோமா? என்னையே நான் மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கின்றேனா? முக்கியமான கேள்வி நாம் கேட்க வேண்டிய நிலைகள் இருக்கின்றோம். Am I giving importance to my own self? கிறிஸ்துமஸ் பண்டிகையில் நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவருடைய சந்திப்பானது நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஏன் அவருடைய சந்திப்பு? ஏன் அவர் நம்மை சந்திக்க வந்தார்? இந்த இரண்டு சகோதரர்களுடைய சந்திப்பு, அதனுடைய விளைவு எவ்விதமாக இருந்தது? இன்றைக்கு நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது அதனுடைய விளைவு எவ்விதமாக இருக்கின்றது? அப்பா, அந்த மனுஷனோட நான் பேசுவேன், எனக்கு எவ்வளவு மனசு திருப்தியா இருக்கு, மன நிறைவாக நான் செலுத்துகிறேன், ஒரு சமாதானமா இருக்கு. இந்த மனுஷனை நான் பார்த்து பேசின பிறகு, அந்த அம்மாவோட நான் பேசின பிறகு என் மனசுல அந்த மாதிரிலாம் போயிடுச்சு, சமாதானமா நான் திருப்பி போறேன் என்கின்ற அந்த ஆசீர்வாதம், அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வருகின்றோமா? பாவம் மன்னிக்கிற அனுபவத்தை நாம் கொடுக்கும்படியாக, பாவம் மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ராஜாதி ராஜா நம்மை சந்திக்க வந்தார். அவருடைய சந்திப்பு நமக்கு சமாதானத்தில் பரிபூர்ண வாழ்வின் ஆசீர்வாதத்தை தந்தது. அந்த ஒரு பண்டிகையை கொண்டாடத்தக்கதாக நம்மை ஆயுதப்படுத்துகின்ற இந்த காலங்கள் நாம் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையின் வழியாக, என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையின் வழியாக இந்த ராஜாதி ராஜாவை மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையின் அரசனாக அவரை நான் ஏற்றுக்கொண்டு மகிமைப்படுத்துகின்ற நிலையில் இருக்கின்றதா என்று சொல்லி, மன உறுதியுடன் வரவேணும் எனது அரசே என்று சொல்லி நம்மால் வெறும் வார்த்தைகளினால் பாடல் மாற்றம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையே ஒரு பாடலாக இருக்கின்றதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ் தி கிங் ஆஃப் கிங்ஸ் ரியலி தி லார்ட் ஆஃப் மை லைஃப்? அவர்தான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டு கொண்டிருக்கின்றாரா? What is the meaning of the first coming of Jesus in my life? அவருடைய முதலாம் வருகை என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கின்றது, எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது? காலகாலமாக நான் கொண்டாடி வருகின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகை, புதிய ஆடைகள், பரிசுகள், இதெல்லாம் உண்டு. அவைகளையும் தாண்டி தனிப்பட்ட மனிதனாக என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டு வருகின்ற மாற்றம், கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டு வந்திருக்கின்ற அர்த்தம் பரிபூர்ணமாய் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய செயல்பாட்டில் அவர்கள் வெளிப்படுகின்றதா என்கின்ற கேள்விகளோடு இந்த பண்டிகையின் காலத்திற்குரிய ஆயுதங்களில் நாம் ஈடுபடுவோம். பிரியமானவர்களே, அன்னாலும் மரியாதும் இறைவனுடைய மாட்சிமை புகழ்ந்து அவர்கள் கீதமாக பாடினார்கள். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கீதத்தை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக நாம் வெளிப்படுத்தப் போகின்றோம்? What will be the song in our lips, in our hearts? How are we going to show to this world that yes, Jesus is the Lord of my life? பிறந்த இயேசுவானவர் என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்கின்றார், என்னை மீட்டெடுத்த ராஜாவை ராஜாவாக அவர் இருக்கின்றார் என்பதை இந்த உலகத்திற்கு எந்த விதத்தில் நாம் காண்பிக்க போகின்றோம்? இறை ராஜ்யத்தை துவங்கி வைத்த இறைவன் எல்லோரும் அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தன்னை அவர் தாழ்த்தின ஆண்டவர், இன்றைக்கு நம்முடைய மறுமொழி எவ்விதமாக இருக்க போகின்றது? அந்நாடு மரியாதும் அவரை உயர்த்தி போற்றி பாடினார்கள்.
எப்படிப்பட்ட பாடலோடு நாம் கடந்து போகிறோம், சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உழவுவரை இந்த பண்டிகை காலங்களிலே ஏற்ற ஆயுதங்களோடு அவருடைய பண்டிகையை ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், உங்களை வழிநடத்துவார்கள். ஆமே. சத்தியத்தை மனதில் கொண்டவர்களான நாம் யாவது வாசியாவுக்கு வாசப்பட மாற்றம் வழியாக நம்மளை உச்சு வாசப்படுகிறோம்.